அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தலையில் பொடுகு தொல்லை ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை போக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை அருகம்புல்லை பற்றி பல அரிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, அருகம்புல் சாறு 100 மில்லி, கரிசாலை இலைச்சாறு 50 மில்லி, தேங்காய் பால் 50 மில்லி, அதிமதுரம் 15 கிராம். அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை மருந்தாக நாம் மாற்றப் போகின்றோம். ஆகையால் மிதமான சூட்டில் நல்லெண்ணெயை காய்ச்சலாம். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் முதலில் இடித்து எடுத்த அதிமதுரத்தை சேர்க்கலாம். அடுத்ததாக நாம் அருகம்புல் சாறை சேர்க்கலாம். கரிசாலை இலைச்சாறு, தேங்காய் பால், அன்பான நேயர்களே, காய்ந்து கொண்டிருந்த நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த அதிமதுரம், அருகம்புல் இலைச்சாறு, கரிசாலை இலைச்சாறு, தேங்காய் பால் இவையெல்லாம் இரண்டர கலந்து நன்றாக கொதித்து நீர் வற்றிவிட்டன. இப்பொழுது அற்புதமான இந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணமும் எண்ணற்ற நறுமணமும் இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு தினமும் தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் எப்பேற்பட்ட தலைப்பொடுகு நோயும் ஒரே வாரத்தில் நீங்கிவிடும். மிகவும் இன்றியமையாத எளிமையான இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.